அதோட மூணு ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கிளம்பிட்டு இருக்கு தெரியுமா? ஆமாம், முதல்ல யார் அது? சூசு. சூசு வந்து ஒரு குட்டி எலி குட்டி. அது எப்பவும் காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதே காட்டில் பெரிய ஒரு தொற்று நோய், அது பேர் கொரோனா. அந்த தொற்று நோயால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த காட்டோட கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, இன்னும் 100 நாளுக்கு யாரும் வீட்டு விட்டு வெளில வரக்கூடாது. அதான் 100 நாள் முடிஞ்சிச்சு. நம்ம ஜோசோ எலிக்குட்டி அதோட மூணு ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க கிளம்பிட்டு இருக்கு. அப்புறம் அந்த ஜூசு வந்து ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு பூந்தில் வாழ்ந்துட்டுருக்கு. அது அதே மரத்துக்கு மேலே நிறையா மரங்கொத்திகளும் இருக்குது. அந்த மரங்கொத்திகள் நிறையா வாட்டி நிறையா ஏதாவது ஜோக் சொல்லி சிரிக்கும். அப்போ இந்த எலிக்குட்டி இருக்குல்ல ஜூசு சொல்லும், ஹேய் அம்மிக்கே இருக்க முடியல அவங்களால, எப்பவும் கத்திக்கிட்டே தான் இருக்கணுமா அப்படின்னு நல்லா திட்டும் செம்மா வாங்கி. அதுக்கப்புறம் கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் இந்த 100 நாளில் அந்த ஜூசு எலிக்குட்டி என்ன பண்ணுச்சு தெரியுமா? முதல்ல காலையில் எழுந்துச்சி சாப்பிடுச்சு, தூங்கு ஒரு குட்டி தூக்கும், அதுக்கப்புறம் சாப்பிடுச்சு ஒரு தூக்கம், அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு நீண்ட 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 தூக்கம். இப்படி தான் 100 நாட்களையும் கழிஞ்சிச்சு. மெந்து ஓடிட்டு இருந்த முயல்குட்டி எப்படி இருந்துச்சோ இப்போ ஓடிட்டு இருக்கிற முயல்குட்டி எப்படி இருக்கு? எலிக்குட்டி, சாரி எலிக்குட்டி, ஓகேவா? அப்புறம் எப்போமோ இந்த 100 நாள் எப்படி சாப்பாடுகள்லாம் எப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள் கவர்மெண்ட்டே வந்து எல்லார் வீட்லேயும் சாப்பாடு பொருள் வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ சும்மா நம்ம தலையை கூட எட்டி பார்க்காம எடுத்துகிட்டு போயிடணும். சும்மா கையை வச்சு இப்படி ஒரு ட்ராலியில் கொண்டு வந்திருக்காங்கன்னா ட்ராலியை இப்படி எடுத்துகிட்டு போயிடணும். அப்படியே தான் இந்த 100 நாள் கழிஞ்சிச்சு. அப்புறம் 100 நாளில் எஞ்சி அந்தோட ஃப்ரெண்ட்ஸை முடிவு பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு பார்க்க போணுச்சா. அப்போ பொந்தை விட்டு அதால் வெளியிலேயே போக முடியல. மிந்தி ஓடி இருந்துச்சு, நல்லா ஸ்லிம்மாக இருந்துச்சு, எப்போவும் உள்ளே போயிட்டு வெளில வர முடியும். இப்போ இந்த லீவில் சாப்பிட்டு தூங்கி வெளியிலே வர முடியாமல் போயிடுச்சு. அப்போ எப்படி அவன் வெளில வரும்? அப்போ அந்த எலிக்குட்டியாக இருந்துச்சு, யாராவது என்னை வெளியில் கொண்டு போங்கன்னு எனக்கு ரொம்ப இப்படி பயமாக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ட்ரை பண்ணிச்சு. அது அதோட வீட்டுக்குள்ளே தானே தலை பார்க்கணும், ஏன்னா அதோட தலை மட்டும்தானே ஸ்டக்காக இருக்குது. ஆனால் இவன் உடம்பை வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணான். ஸோ இன்னும் கொஞ்சம் தான் ஸ்டக்கானான். அப்போ திரும்பி இதை கத்தி கத்தி அழுதுச்சு. அப்போ தான் வெளியிலே கொஞ்சம் தெரிஞ்சது, இது காலையில் 4 மணி. அதே மின்னாரத்து நைட்டு கவர்மெண்ட் ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அது எப்படி தெரியுமா? டம் 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 டம், 100 நாட்கள் முழியுது, நீங்கள் எல்லாரும் மின்மலை வீட்டை விட்டே வெளியில் வரலாம். அது ஃபுல் கட்டுக்கும் அனுப்பி விட்டாங்க. சரி இப்போ ஆயிடுச்சா? அப்புறம் நீ அது யாரு? நம்மளோட எறும்பு குட்டிங்க, அவங்கெல்லாம் வந்தாங்களாம். அப்போ தான் இந்த எலி இருக்குல்ல எறும்பெல்லாம் பார்த்தோடனே ஆமால அப்படின்னு ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி நினச்சதை யோசிச்சு பார்த்துச்சேன். ஒரு நாள் இந்த எலி வந்து இருக்கும்போது இந்த எறும்புகள்லாம் அங்கே வந்து ஒரு பொந்து கட்ட ட்ரை பண்ணாங்க. இங்கெல்லாம் கட்டக்கூடாது, நான் கோமாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மிதி பொந்தை நாசமாக்கிடுச்சு. அப்புறம் அவங்க வெளியில் போயிட்டாங்க. அதை யோசிச்சு பார்த்துச்சு. இப்போ அவங்க வந்தாங்க, எறும்புங்களா நான் தான் அவங்க பொந்தை நாசம் பண்ணேன்னு சூசு அப்படின்னு சொல்லிச்சான்.
முதல்ல பயமா இருந்துச்சு, இன்னொண்டு இருக்கிற இவ்வளவு பெருசா, ஆனா பயமா தானே இருக்கும், சோ பயமா இருந்துச்சு. ஓகே அப்படின்னு அவங்க வந்து, நீ தானே எங்க பொந்த கலைச்ச அப்படின்னு ஒரு குட்டி எலும்பு குட்டி சொல்லிச்சு. ஆமா அப்படின்னு ஜூஸும் சொல்லிச்சு. அந்த எலும்பு குட்டி வந்து நக்குன்னு போய் ஜூஸோட காலை கழிச்சிச்சு, தாங்க முடியல. அப்போ அந்த எறும்போட தலைவன் சொல்லிச்சான், அவங்க நம்ம கெட்டது பண்ணாலும் நீ அவங்களுக்கு கெட்டது திரும்பி பண்ணக்கூடாது, நல்லது தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சாரி சுசு அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் கிட்ட வந்து காதலை கழிச்சு அப்படி சொன்னதுக்கப்புறம், அது ஒரு ஐடியா இதை வெளியே கொண்டு வரதுக்கு. மீ 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 மரத்து மேலே போனாங்க. அந்த மரங்கொத்திங்களெல்லாம் கூப்பிட்டாங்க. அப்போ மரங்கொத்திங்கள் சொல்லிச்சாம், நீங்க எங்க இவ்வளோ தூரம், எப்பவும் மரத்து மேலாம் இங்கே ஏற மாட்டீங்களே. ஆமா, நம்ம ஜூஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும், பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாங்கன்னா. அப்போ இந்த எறும்பு சொல்லிச்சாம், இப்போ என்னன்னா இது இங்க மாட்டிக்கிச்சு, நீங்கள் தான் டொக் 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 டொக்குன்னு அந்த மரத்தை இது பண்ணி கொஞ்சம் ஓட்டையை கொஞ்சம் பெருசாக்கி வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபுல்லாக கொச்சினாங்க. அப்போ எலி ஜூஸ் எலிக்கு தலையில எல்லாம் குத்துற மாதிரி இருந்துச்சான். அப்போ கொஞ்சம் பயந்தது எலி குட்டிக்கு, எறும்பு குட்டிங்களுக்குலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்போ சொல்லிச்சான், ஹே கொஞ்சம் மெதுவாக குத்துங்க, நீங்கள் ரொம்ப ஹார்டாக குத்துறீங்க, ஜூஸுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். சரின்னு மெதுவாக குத்துச்சான், இன்னும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஸோ அவங்க ஒரு பிளான் போட்டாங்க, ஒரு பாட்டு பாடலாம். அப்போ எறும்பு சொல்லிச்சேன், நீ 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 நீ. அப்போ இது சொன்னான் வெளியில வந்துருச்சோம். அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு காட்டை சுற்றி ஓடிச்சான் பாருங்களேன். உடம்பு நார்மலாக ஆற வரைக்கும் நிற்கவே இல்லையா. அதுக்கப்புறம் நார்மலாக ஸ்லிம் ஆயிடுச்சான். அப்புறம் ஹாப்பியாக வாழ்ந்துச்சான்.